ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். உகாதி ஸ்பெஷல் பருப்பு போலி நல்லா சாஃப்டாக உடையாமல் வர இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி டீட்டெயில் ரெசிபி இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மேலே மாவு செஞ்சுக்கலாம். அதுக்கு 3/4 கப் மைதா மாவு, 1/2 கப்பே கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல் சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சுகர், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலே மாவு லைட்டாக ஸ்வீட் டேஸ்டோடு இருந்தால் நல்லா வரும், அதனால தான் சுகர் சேர்க்குறோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக வராது. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கோங்க, இல்லைன்னா கைக்கு ஒட்டும். நல்ல சாஃப்டான மாவு ரெடியானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிட்டு மினிமம் 1 hour-லேருந்து மேக்ஸிமம் 4 hours வரலும் ரெஸ்ட் பண்ணணும். 4 hours வச்சா நல்லா சாஃப்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாதீங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். செகண்ட் ஸ்டெப், 1/2 கப் கடலை பருப்பு தண்ணியில் அலசிட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். டைரக்டாக ப்ரெஷர் குக் பண்ணுறதை விட இந்த மாதிரி சோக் பண்ணிட்டு குக் பண்ணால் ஈஸியாக வெந்துடும். 1 hour-க்கு அப்புறம் ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 3-4 whistles விட்டு வேக வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் பொடித்த வெல்லம், 2 tablespoons போல் தண்ணி விட்டு வெல்லம் கரையிற வரலும் இது சூடு பண்ணுங்கள். பாகலாம் வர வேண்டாம், வெல்லம் கரைஞ்சால் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 4 hours-க்கு அப்புறம் மேலே மாவு ஆயில் சேர்த்து ஒரு 3-5 minutes-க்கு நல்லா நீட் பண்ணிக்கலாம். போலி செய்கிறதுக்கு மேலே மாவு நல்லா தின்னாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் மாவு இந்த மாதிரி நீட் பண்ணிக்கணும். சின்ன பூரி சைஸ் உருண்டையாக பிரிச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக ட்ரை பண்ணுங்கள். நான் 6 உருண்டை பிரிச்சுட்டு எக்ஸ்ட்ரா மாவில் எக் லாப்பாக செய்ய போகிறேன். பெரிய சைஸ் உருண்டையாக செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பருப்பு நல்லா வெந்துருச்சு, எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் வடிச்சிருங்க. எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் நான் வடிக்கலை. சூடு ஆறினதும் பருப்பை மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா இப்படியே மசிச்சு விட்டுடலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. எனக்கு பருப்பு 1/2 இருந்தால் தான் சாப்பிட பிடிக்கும். ஸோ நான் வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை மசிச்சு விட போகிறேன். கரைச்சி வச்ச வெல்லம் நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. மண் ஒருவேளை ஏதாவது இருந்தால் அதை செப்பரேட் பண்ணிடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரத்திலேயே தண்ணிலாம் வத்தி இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு கரண்டியால் மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பு மசிச்சுட்டு வெல்லம் சேர்த்தால் பாத்திரத்துக்கு ஒட்டும், அதனால தான் இப்போ மசிச்சு விடுறோம். மாவு மாதிரி இல்லாமல் அங்கங்கே பருப்பு கடிப்பட்டால் போலி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அரை கப் தேங்காய் துருவல்ல 4 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேங்காய் இல்லாமல் செஞ்சால் கூட நல்லா தான் வரும். நாம் எடுத்த பருப்பு அளவுக்கு 6 medium-sized போலி கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அளவு டபுள் இல்லைன்னா ட்ரிப்பிள் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த பூரணத்தை அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா வாழை இலையில் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மாவை தட்டிக்கோங்க. பாருங்க எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு. இந்த மாதிரி வரலைன்னா மாவு இன்னொரு 2 minutes-க்கு நீட் பண்ணிட்டு செய்யுங்க. பூரி சைஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு
பூரணம் வச்சு எல்லா பக்கமும் கவர் பண்ணிடணும். ஒருவேளை எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 போலி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தட்டி உடனே நீங்கள் போலி செஞ்சிடணும், இல்லைன்னா ட்ரை ஆகிடும். நிறைய போலி செய்கிற மாதிரி இருந்தால் குட்டீஸை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க, ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்டஃபிங் வச்சுட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மாவு கவர் பண்ண சைடு இது, இதை கீழே வச்சு போலி தட்டணும். எண்ணெய் தடவிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உள்ளம் கை வச்சு கூட நீங்கள் செய்யலாம். மேல் சைட் மாவு கம்மியாக இருக்கும், இந்த சைட் தட்டும் போது எப்போ நிறுத்தணும்னு நமக்கு ஈஸியாக தெரியும். இந்த சைட் கீழே இருந்தால் அது தெரியாமல் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம், போலி எடுக்கும்போது அது உடஞ்சிரும். இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பாருங்கள் கீழே ஒட்டாமல் வந்திருக்கு. சூடான தோசைக்கல்லை போட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. தெலுங்கு அண்ட் கன்னடா நியூ இயரை தான் உகாதி ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. வருஷம் முழுக்க நல்லது கெட்டது எல்லாமே ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் உகாதியோட சிக்னிஃபிகன்ஸ். நல்லதை ஷேர் பண்ணலைன்னாலும் கஷ்டத்தை நீங்கள் நம்புகிறவங்க கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா பக்கமும் அழுத்தி விட்டு வேக விடுங்க. பாருங்கள் பொங்கி வருது. தோசைக்கல் நல்ல சூடானதும் இன்னும் குயிக்காக வேலை முடியும். நாம வச்ச பூரணம் ஸ்மூதாக இருந்தால் போலி நல்லா பொங்கி பூரி மாதிரி வரும். பூரணம் கொரகொரப்பாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு பொங்கி வராது. ஆந்திரா அண்ட் கர்நாடகாவில் போலி ரொம்ப ஸ்பெஷல், அடிக்கடி செய்வாங்க. ஸ்டவ்வை எப்போவுமே சிம் டு மீடியம்லேயே வச்சு போலி செய்யுங்க. போலி செஞ்சதும் ஒரு பிளேட்டில் வச்சு சூடு ஆறினதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்து வைக்கணும். சூடாக இருக்கும் போதே ஒன்று மேலே ஒன்று வச்சா ஒட்டிக்கும். உகாதி ஸ்பெஷல் பருப்பு போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, உடையாம கரெக்டாக வந்திருக்கு. மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி சூப்பர் சாஃப்ட் போலியோட உகாதியை என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சமைக்கும் போது நம்ம சிந்தனைகள் நல்லதாக இருந்தால் சாப்பிட்ற உங்கள் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். ஹாப்பி உகாதி டு ஆல்.